வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காப்பரில் ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்ட்டு இது காப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஃபிஃப்த் இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஸ்லோவாக வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காப்பரில் பார்க்கலாம் ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு ஸோ செல் கால் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்ல வந்திருக்கு இது ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் வந்திருக்கு வந்தது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டார்ட் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு செல் கால் வந்து சிக்ஸ் செவன்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் டார்கெட் ஒன் வந்து சிக்ஸ் செவன்ட்டி டூ சிக்ஸ்டி கால் வந்ததுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் டூ வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு ஸோ அதுக்கு ப்ரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா பை கால் பை கால் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் வந்திருக்கு சிக்ஸ் எயிட்டியில் ஸோ அது பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து சிக்னல் ஜென்ரேட்டர் மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் பை பண்ணலாம் கீழே க்ரீன் கலரில் வரும் அதே செல் பண்ணலாம் ரெட் கலரில் வரும் ஸோ உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணாலே போதும் நீங்களே பார்த்தோன்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அதுக்கு ப்ரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு ஸோ ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து நிறைய பேர் கம்மியாக இருக்குன்னு நினைப்பீங்க ஸோ என்ட்ரிஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து டைம் ஃப்ரேம் வந்து ரெடியூஸ் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்லேருந்து ஒன் மினிட்டாக ஒன் மினிடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறையா என்ட்ரீஸ் வந்து கிடைக்கும் பட் ஆனால் டார்கெட் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்த்துற முடியாது ஒரு ஃபஸ்ட் ஆர் ஆட் ஒரு அதுக்கும் கீழே ஒரு ஒன்றரை பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டு வந்து எதிர்பார்க்கறது ரொம்பவே வந்து நல்லது ஸோ நம்ம வந்து ஒன் மினிட்டு கீழே நம்ம மினிமம் ஒரு பாயிண்ட் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா இப்போ இருக்க மூமெண்ட்டுக்கு காப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர் டே மினிமம் டென் பாயிண்ட்ஸ்லாம் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு ஸோ நம்ம அதில் ஈஸியாக ஒரு ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு ஒன் மினிட்டுங்கே நிறையா என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபிஃப்த்து இன்றைக்கி ஓப்பன் ஆன உடனே ஒரு செகண்ட் கேண்டரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைக்கால் வந்துருக்கு சிக்ஸ் செவன்ட்டி செவனில் அது செவன்ட்டி எயிட் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் போயிருக்கு ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் அதுக்கு பிரிவியஸாக பார்த்தீங்கன்னா கால் அது நைட்டு டென் டுவெண்ட்டிக்கு வந்திருக்கு செல்கால் கால் வந்தது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆனாலும் ஸ்டாப்லாஸ் ஸ்டிக்கராகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து டவுன் சைடில் சிக்ஸ் செவன்ட்டி வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ இது எயிட்டி ஒன்லேயே கால் வந்து வந்துருச்சு அதுக்கு ப்ரியஸாக வந்து பைக்கால் பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நைன் ஃபைவ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு சிக்ஸ் எயிட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்ல அது பார்த்தீங்கன்னா டார்கெட் டூ வரைக்கும் போக ட்ரை பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒன் மினிட்ல டக் டக்குன்ட்டு டு என்ட்ரிஸ் ஒரு என்ட்ரி விட்டாலும் நீங்கள் அடுத்த என்ட்ரி எயின் பண்ணி போகலாம் பட் டார்கெட் வந்து மினிமமாக ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்றரை பாயிண்ட் அந்த மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான என்ட்ரிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் வந்து போய்க்கலாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செல் கால் இது பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டி ஃபைவ் கிட்டே வந்திருக்கு ஸோ அது பார்த்திங்கனாலும் மார்க்கெட் வந்து சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ்லேருந்து செவன்ட்டி ஃபோர் வரைக்கும் டவுனில் வந்து இறங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரெண்ட் கண்டினியூஸாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா பார்க்குறக்கும் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இப்போ பை பண்ணலாம் கீழே க்ரீன் கலரில் வரும் அதே மாதிரி செல் பண்ணலாம் அப்படிங்கையில் ரெட் கலரில் வரும் ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கலர்லேயே தான் வந்து மெயின்டைன் ஆகும் ஸோ நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதில் எதுவும் கன்ஃபியூஷன் வந்து வராது ஒரு தடவை ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கலரில் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆகும் பார்த்தோன்னே நீங்களும் வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ கூட பாருங்கள் க்ரீன் கலர் வந்திருக்கு அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் தான் ஃபுல்லாகவே வந்து போகும் க்ரீன் கலர்னாலே பையிங் ட்ரெண்டு செல் ரெட் கலர்னால் செல்லிங் ட்ரெண்ட் அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு ப்ரிஸாக பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங்கே வந்துருச்சு லெவன் தேர்ட்டிக்கே சிக்ஸ் நைன்ட்டி செவன் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ்ல அது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் எயிட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுனில் இறங்கியிருக்கு ஸோ செல்கானது வந்து நல்லாவே டவுனில் இறங்கியிருக்கு அதுக்கு ப்ரியஸாக வந்து பைக்கால் வந்திருக்கு அது ஒரு டென் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருக்கு சிக்ஸ் நைன்ட்டி செவன் ஃபார்ட்டியில் அது செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போக ட்ரை பண்ணியிருக்கு ஸோ மார்னிங் மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும் பெரிய மூமெண்ட் இருக்காது ஈவினிங் மார்க்கெட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டுக்கு அப்புறம் தான் வந்து போக போக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டுவெல் ஓ அப்புறம் தான் ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட்டே வந்து இறங்க ஆரம்பிக்குது பெரிய பெரிய கேண்டில் வருது பாருங்கள் அது வரைக்கும் மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஸோ அந்த டைமிங்லாம் வந்து பெரிய மூமெண்ட் வந்து இருக்காது ஸ்லோவாக தான் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கும் இல்லாட்டி ஸ்லோவாக ஏறும் ஸோ அடுத்து மார்ச் ஃபோர்த் ஓப்பனிங்லேயே வந்து செல் கால் வந்திருக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் பாயிண்ட் டுவெண்ட்டியில் ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து வரும் பை பண்ணலாம் கீழே க்ரீன் கலரில் வரும் செல் பண்ணலாம் ரெட் கலரில் வரும் பார்த்தோன்னே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் சிம்பிளாக தான் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் டெய்லி நீங்கள் சிஸ்டமில் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும் நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி நீங்கள் ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் அடுத்த என்ட்ரியில் உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு நீங்கள் செல்லிங் மிஸ் பண்ணால் பையிங் என்ட்ரி போகலாம் பையிங் என்ட்ரி மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த செல்லிங் என்ட்ரி போகலாம் ஸோ இந்த மாதிரி என்ட்ரிஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு நான் கால்ஸும் அடுத்தடுத்து கிடச்சிட்டே இருக்கும் இது ஒன் மினிட்ல உங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான கால்ஸை நீங்களே டெய்லி பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ